திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் உள்ள உணவு கடைகளில் நடைபெற்ற சோதனையில் 19 கடைகளுக்கு 29,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடை, பேக்கரி மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள ஓட்டல்களில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தி வருவதாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடை ஓட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் மற்றும் திருவள்ளூர் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் காலாவதியான பிஸ்கட், மிச்சர் என சுமார் 100 பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள ஹோட்டலில் கலர் பவுடர் கலக்கப்பட்ட 5 கிலோ இறைச்சி மற்றும் காலாவதியான 200 கிலோ பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள 19 கடைகளுக்கு 29,000 ரூபாய் அபராதம் விதித்து கடை உரிமையாளர்களை எச்சரித்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.